வெல்கம் டு மூவி அப்டேட்டர். சூர்யா நடிச்சு வர தானாசந்தம் கூட்டம் தமிழ்லையும் அண்ட் தெலுங்குல கேங் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த இரண்டு படங்களோட டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி யூடியூப்ல இன்னுமே ட்ரெண்டியா இருக்கு. அண்ட் தமிழில் மட்டும் இந்த டீசர் சுமார் 600,000 லைக்ஸ் மேலே பெற்று விவேகம் படத்தோட டீசரையே பிரேக் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த நிலமில் இந்த படங்களோட ரிலீஸ் ஏற்கனவே பொங்கலுக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நிலமில் இப்போ இந்த படங்களோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரைட்ஸ் ஏற்கனவே வித்து தந்துருச்சு. ஸோ அந்த வரிசையில் இப்போ கேரளாவோட ரைட்ஸை பார்க்கலாம். ஸோ கேரளாவில் மட்டும் இந்த தானாசந்தம் கூட்டம் படத்தோட ரைட்ஸை அமர் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க ரீசெண்டாக தமிழில் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்த விக்ரம் வேதா படத்தை கேரளாலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இவங்க கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்த விக்ரம் வேதா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்ததுனால இப்போ ரிலீஸ் ஆகப்போகிற தானாசந்தம் கூட்ட படமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ஏற்கனவே தமிழ்நாடு அடுத்து கேரளாலையும் சூர்யாக்கு ஏற்கனவே ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அண்ட் இது கடைசியாக ரிலீஸ் ஆகிருந்த சிங்கம் 3 படத்துலேருந்தே தெரிஞ்சிருந்தது. அண்ட் இன்னும் இந்த டிஎஸ்கே படம் ரிலீஸ் ஆக ஒரே மாதம் இருக்க நிலமையில் ஏற்கனவே தமிழ் மற்றும் தெலுங்கு படத்தோட டீசர் ஹிட் கொடுத்துருக்க இந்த சுச்சுவேஷனில் இந்த தமிழ் மற்றும் தெலுங்கு வெர்ஷனை தவிர கேரளாவில் இந்த டிஎஸ்கே படம் எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.